நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்றைக்கி நம்ம ஷோவோட கெஸ்ட்டு பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஆர்ஜேஸ்க்கு வந்து ரொம்பவே நெருக்கமான ஒரு கெஸ்ட்டாகவே இருப்பார்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஆர்ஜேவாக இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ரைம் சேனல் எல்லாமே வந்து விஜேவும் கலக்கியிருக்கிறாரு. இப்படி இருந்த காலகட்டத்தில் விஜேவாக இவர் உச்சக்கட்டத்தில் இருக்காரேன்னு பார்த்துருந்த நேரத்தில் அப்படியே ஒரு டேன் ஓவர் எடுத்து டேரக்டராகவும் ஆகிட்டார். இவர் டைரக்ட் பண்ண படம் திட்டம் 2 பலருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். இவர் நல்ல ஒரு விஜே தானே, திடீர்னு என்ன டைரக்டர் ஆகிட்டார் அப்படின்னு யோசிச்சா அந்த படத்தோட ஒன்லைன் அபரிவிதமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு டைம்ல வந்து சூப்பரா பண்ணியிருக்கிற நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷா ஹீரோயினா வச்சு திட்டம் 2 படத்தை இயக்கிய இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவர் தான் இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் சூப்பரா இருக்கேன் சார். உங்ககிட்ட பேசும்போது வெக்கமா இருக்கு, ஏன்னா நீங்க பேசிக்காவே ஒரு ஆர்ஜே விஜே அப்படிங்கும்போது இந்த மீடியால ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கவங்கள்ட்ட நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது நம்ம ஆர்ஜேவா ரொம்ப சுமாரான ஆர்ஜே தான், அதனால நீங்க ரெக்கப் பண்ணுன்ற அவசியம். ஓகே சார், இப்போ திட்டம் 2 படம் பத்தி கேட்டலாம். அதனோட டயலாக் வந்து படம் முடிச்சு வெளியே வந்து பைக்ல நாம போயிட்டு இருக்கும் போது சில டயலாக்ஸ் நம்ம மைண்ட்ல ஓடும், அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்ப்போம் நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு. அதே போல சொல்லணும்னா, ஒருத்தங்க நமக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அவங்க சீக்ரெட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடம். மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் நம்ம மனசுக்கு சந்தோஷப்படுறது எல்லாம் சரிதான், இதுல ஊன் தப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிற இடம். இந்த ரெண்டு டயலாக்குமே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதுக்கு நம்ம பொருத்தி பார்ப்போம். இந்த வசனங்கள்ல ஒரு முதிர்ச்சி இருக்கும், ஆனா நீங்க பார்க்கும்போது அப்படியே ஒரு இளமையான ஒரு இயக்குனராக இருக்கிற இளம் படைப்பாளிக்கு இந்த முதிர்ச்சியான வசனங்கள் வர்றதுக்கு கைகூடியது எது? உங்களுடைய வாசிப்பா, உங்களுடைய டிராவலா, எக்ஸ்பீரியன்ஸா, எப்படி சார்? இல்ல வாசிப்பு இல்லை, நான் இப்போ ஆக்சுவலா புக்ஸ் ரொம்ப கம்மியா படிக்கிற ஒரு ஆளா மாறிட்டேன். முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன், ஸோ படிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, பட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைக்கிறேன். நான் பழகிற ஆட்கள், நான் பாக்குற படங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், நான் பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், கிட்டத்தட்ட எனக்கு 27 வயசு வரைக்கும் வாழ்க்கையை பற்றின இருந்த புரிதல் ஃபிலாசபியும் கிட்ட அது எப்படி மாறுச்சுனே தெரியல. கிட்டத்தட்ட ஓவர் நைட்டில் இந்த சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகும்ல, ஓவர் நைட்டில் திடீர்னு எனக்கு வாழ்க்கையை பார்க்குற விதம் எல்லாத்த பற்றியுமே எனக்கு புரிதலே டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அதில் இருந்த புரிதல் எனக்கு மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் தான் டைலாக்ஸாக வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், சூப்பராக சொல்லிட்டீங்க. சார் இப்போது ஒரு படத்துக்கான ஒர்க்குனாலே சில படம் வந்து பெரிய ஹிட் அடிக்குதுன்னு அந்த டைரக்டர்கிட்ட கேட்டோன்னா 3 வருஷம் இதுக்கான ஸ்கிரிப்ட் ரிசர்ச்சுக்கே ஃபீல்டுக்கு போய் நான் ஸ்டடி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஓகே இவ்வளோ விஷயமான்ட்டுன்னு. திட்டம் 2 படம் டைட்டில் மட்டும் கேட்குறவங்களுக்கு அதனோட ஃபீல் என்னன்னு தெரியாது, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இவ்வளோ ஒரு டென்சிட்டியான கண்டென்ட்டு, இதுக்கான ரெஃபரன்ஸே பயங்கரமாக இருந்திருக்கும். உலக அளவில் ஒரு விஷயமாக தான் இதை பார்க்க முடியும், ஒரு ரீஜினலுக்குள்ளே இதை சுருக்க முடியாது. இந்த உணர்வை நாம வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை ஸ்கிரிப்டில் எழுதணும்னா நாம நிறைய விஷயங்களை மூளைக்குள்ள போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த திட்டம் 2 ஒன்லைனை எடுக்கிறதுக்கு பெரிய கட்ஸ் எப்படி வந்துச்சு? இதுக்கான ரெஃபரன்சஸ் ரிசர்ச் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கட்ஸ் வந்து எனக்கு ஜென்ரலாகவே ஏதாவது ஒன்று போல்டாக பண்ணணும், தைரியமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஷார்ட் ஃபிலிம் யார் ஷேம்லி 1, 2 அதுலேயுமே அப்படி தான். ஷார்ட் ஃபிலிம் கதைகள் சொல்லும் போதே ஏ இது எப்படா பண்ணுறது அப்படி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அது பண்ணி அது வெற்றியும் அடைஞ்சது ரெண்டுமே, பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே. அதே மாதிரி இந்த கதையும் அப்படி தான். யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பெண் வந்து ஆணா மாறுற ஒரு வீடியோ பார்த்தேன், ஃபாரினில் யாரோ மாறியிருக்காங்க. எனக்கு அந்த வீடியோ பார்த்து ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா அந்த வீடியோட எண்ணில் அந்த பையனை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கான். எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த பையனை வந்து பார்க்கணும், பண்ணணும், சைட் அடிக்கணும்னு தோணும். ஆனால் இந்த பையன் தான் இப்படி ஒரு பொண்ணு அப்படின்றது எனக்கு பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்துச்சு, ஒரு ஹை இருந்தது. அப்போ இதை வச்சு ஒரு படமாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அப்படி தான் கதை பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தைரியம் வேணும், டைரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எழுதிட்டோம், அதை தாண்டி அந்த கதையை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ண என்னோட தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ரிசர்ச்னு பார்த்தா அதுக்கு நிறைய பேரை மீட் பண்ணி பேசியிருக்கோம், இந்த மாதிரி மாறினவங்க நிறைய பேர் மீட் பண்ணி பேசியிருக்கோம், டாக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம், என்னெல்லாம் கரெக்டு என்னெல்லாம் தப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அதில் எனக்கு படத்துலேயே ரொம்ப ஃபேவரட்டான சீன் வந்து அந்த புருஷன், அந்த கிஷோர் கேரக்டர் வந்து அந்த அவங்க கிட்ட பேசும்போது நான் செத்துறேன் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ற சீன்ல, செத்துறேன்னு சொல்லும்போது அவன் டே அப்படின்வான். அந்த டேன்ற ஒரு வார்த்தையில வந்து அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அவ வாழ்க்கை ஃபுல்லா தன்னை யாராவது வாடாப்படான்னு கூப்பிடுவானா அப்படின்றது அவளோட ஏக்கமே. ஸோ அவன் டேன்னு சொல்ற ஒரு வார்த்தையில தான் அவ கையெடுத்து இப்படி பாப்பா, அப்போதான் இது உனக்கு எவ்வளவு வேணும், இதுதானே நீ ஆசைப்படுற, நீ பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் ரிசர்ச்ல வந்தது தான். இப்போ ஒரு பையனுக்கு பொண்ணாக மாறணும்னு ஆசை அப்படின்னா அவனை யாராவது அவனுக்கு சாரி கட்டினா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நகைகள் அந்த பெண்களோட அந்த ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டா அவ்வளோ பிடிக்கும், யாராவது டீனு கூப்பிட்டு பேசினா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு பையனாக மாறணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணுக்கு அவங்கள வாடா போடான்னு கூப்பிட்டா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது இதெல்லாம் ரிசர்ச்ல தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதெல்லாம் தான் அப்படியே படங்கள்.
ஒரு மூவி இந்த சஸ்பென்ஸோட கடத்தணும் அப்படின்னா இசையோட பங்கு அளப்பரியதுன்னு சொல்லலாம். மியூசிக்ல அந்த பிஜிஎம்ல அந்த கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும், ஏன் இந்த மர்டர் அப்ப காணாமல் போயிட்டாங்களா என்னங்கிற ஒரு திகில்னே சொல்லலாம், திருப்பத்துக்காக காத்துட்டே இருப்பாங்க. அப்போ சதீஷ் ரகுநாதன் அவரோட மியூசிக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பிஜிஎம்மும் சாங்கும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர்கிட்ட ஒரு இயக்குனராக என்னென்ன சொன்னீங்க, இந்த இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் சொல்றது இருக்கும்ல, நீங்க என்ன சொல்லி வாங்கினீங்க? நானும் அவரும் அந்த ஷார்ட் ஃபிலிம் யாஷம் ஃபிலி டூ அவர் தான் பண்ணாரு. ஸோ நல்ல சிங்க்கு, பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவேன் அவரை. ஸோ எப்பவுமே பேசிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கிளைமேக்ஸோட பிஜிஎம் முன்னாடியே பண்ணிட்டோம். ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே டயலாகா ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஸ்டுடியோல இந்த டயலாக் இப்படி தான் மியூசிக் இருப்போம் இப்பெல்லாம் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஷூட் பண்ணும்போது அந்த மியூசிக்லாம் பிளே பண்ணி தான் ஷூட்டே பண்ணோம். அப்போ அது இன்னும் ஒரு மூடை கிரியேட் பண்ணும். இப்போ ஜென்ரலா எமோஷனலா பேசுறத விட அந்த சீனுக்கான எமோஷனல் மியூசிக்கை போட்டு விட்டு அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும்போது நேச்சுரலி இன்னும் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ முன்னாடி கிட்டத்தட்ட படத்தோட ஷூட்க்கு முன்னாடியே இந்த இடத்துல இப்படிதான் மியூசிக் இருக்குது, இங்கே இப்படிதான் இருக்குதுன்ட்டு ஆல்மோஸ்ட் இந்த முக்கியமான சீன்ஸ்க்குலாம் முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஆர்ஆர் வாசிச்சார், நிறைய ரெஃபரன்சஸ்லாம் பார்த்து பண்ணது தான், நிறைய மாறி 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 டிஸ்கஸ் பண்ணி பண்ணி பண்ணி. படம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்று ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட வீடு, அப்புறம் தீபசூர்யா இவங்களுடைய வீடு, இன்னொன்று வந்து அந்த காவல்துறை அங்கேருந்து அவங்க வெளியே வர இடங்கள், அப்புறம் ஃபாரஸ்ட் உடல் பற்றிய தேடல் எங்கே இருக்காங்க மீட்டுடலாமா அப்படின்ட்டு. இப்படி இருக்கும்போது சே டேரக்டர் செலவே இல்லாமல் படம் பண்ணியிருப்பார் போல அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தோணும். படத்துக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு எப்படி இருந்துச்சு, இந்த விஷயங்களை இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க, இயக்குனராக உங்களுக்கு வந்து இந்த களம் வந்து புதிது தான். இப்போ விஜேவா வந்து ஸ்டேஜ் ஷோன்னா நீங்கள் ஆஸ்கார் மேடையில் கூட போய் ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு விஜே, நீங்கள் வந்து இந்த மாதிரி டைரக்டர் அப்படிங்கும்போது எக்ஸ்பீரியன்ஸு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை ஒர்க் பண்ண விதம் எப்படி இருந்தது? இல்லை முதல்ல விஜேவா நான் விஜயவாவும் சரி ஆர்ஜேவாவும் சரி எனக்கு வந்து நான் ஒரு செம்ம விஜய் ஆர்ஜேன்னு எனக்கு தோணதே கிடையாது. நான் 10 to 11 இருப்பேன் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு விஜயவா ஆர்ஜேவாலாம் வந்து. இல்லை அது சும்மா நேயர்கள்ட்ட சொல்லிடுறேன். ஆனால் ஒரு இயக்குனராகவோ இல்லை ஒரு ரைட்டராகவோ வந்து கண்டிப்பாக நான் தனியாக தெரிவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு, இதில் இருக்கிற கான்ஃபிடன்ஸ் அதில் கிடையவே கிடையாது. அதனால தான் ஒரு பாயிண்ட்ல எல்லாத்தையுமே விட்டு உன்னோட ஆசை என்ன உன் கனவு என்ன இதுதானே அப்போ என்னன்னாலும் பரவாயில்ல இதை நோக்கி ட்ராவல் பண்ணு அப்படின்னு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் இருந்த அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் விஷயங்கள் எல்லாமே பெருசாக ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போட்டோம், குரோம்பேட்டில் ஒரு இடத்துல செட் போட்டோம், அப்புறம் அந்த காருக்கான விஷயங்கள், மற்றபடி வீட்டுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி ஆர்ட் ஒர்க்ஸு, அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் இருக்கிற ஆர்ட் ஒர்க்ஸு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்து, ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது, கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இல்லை. ஸோ சரி எல்லா படத்துக்குமே வந்து ஸ்டோரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த கேரக்டரை யார் பண்ண போகிறாங்க, இது யார் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் வந்து கேஸ்டிங் கால், இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் ஓகே அவங்களோட முகம் வந்து பரிச்சயமானது டிவியிலே ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கப்போ, பட் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஈக்குவலான பேலன்ஸ் வந்து தீபசூர்யா பண்ணணும். ஸோ ஒரு யங் யூடியூபர் அவரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அவரை இங்கே இன்டர்வியூ பண்ணும்போது அவர் எப்படி உங்கள்கிட்ட நடிப்பு வாங்கினாருன்னு கேட்டப்போ அவர் சொன்ன விஷயம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு, மாடியில் வந்து சின்ன இடத்துல வந்து கிரிக்கெட் ஆடுவோம் இவ்வளோதான் ப்ரோ இவ்வளோதான் ப்ரோ, அந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் தான் அவர் எங்கள்கிட்ட ஆக்டிங் வாங்கினார் தவிர ஒரு டேரக்டரா இல்லை ஆக்டிங் டீச்சராக அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கான கேஸ்டிங் கால் எப்படி இருந்துச்சு, நீங்கள் அறிமுக இயக்குனர் முதல் பட இயக்குனர் இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இவங்களெல்லாம் கையாண்ட விதம், சில விஷயம் நல்லா எழுதிட்டோம் ஆனால் அங்கே சீனில் பார்த்தா என்னப்பா நான் நினச்ச மாதிரி வரலேன்னு இருக்கும், இந்த விஷயங்களை எப்படி பண்ணீங்க? காஸ்டிங் இதில் ரொம்ப பஞ்சாயத்தான ஒரு விஷயம், ஏன்னா ஐஸ்வர்யா காஸ்டிங் ஒன்று, அந்த ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டும் ஒரே கேரக்டர் தான் அப்படின்னும் போது ரெண்டு பேரும் பார்க்கவும் ஒரே மாதிரி இருக்கணும், ரெண்டு பேரும் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் இருந்தது. ஸோ ஒருத்தர் கிடைச்சா அவங்கள மாதிரி இன்னொருத்தர் கிடைக்கணும், இல்லை அவங்க கிடைச்சா இவங்கள மாதிரி இன்னொருத்தர் கிடைக்கணும், ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னும் போது சரி இப்போ என்ன பண்ணலாம், நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிட்டோம், ஸ்பெஷலாக ஹீரோக்கு நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிட்டோம், கிடைக்கவே நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா யாராவது ஒருத்தரை முதல்ல செலக்ட் பண்ணிடுவோம், செலக்ட் பண்ணிட்டு அவங்கள ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சுட்டு இன்னொருத்தங்களை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு போது ஹீரோ முதல்ல செலக்ட் பண்ணலாம் போது போகிறோம் ஆடிஷன் பண்ணுறோம் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஏன்னா ஐஸ்வர்யா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோயின், அவங்களுக்கு எதிர்க்க ஒருத்தர் ஹீரோவாக பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவன் சுமாராக பண்ணானா அந்த சீன் ஒர்க்கே ஆகாது, எதுக்காக நான் ஹீரோவை போட்டேன் அப்படின்ற ஃபீல் வந்துடும். ஸோ பண்ணுறேன் எனக்கு செயற்கையாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ என் ஃப்ரெண்டு கவிராஜ்னு ஒருத்தன் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், அவன் ரெஃபர் பண்ண அந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தண்டா அந்த பையன் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது நீ பாரு பிடிச்சிருந்தா ஆடிஷன் பண்ணி பாரு, நான் பார்த்தேன் ஓரளவு நேச்சுரலாக பண்ணுற மாதிரி இருந்தது, கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணேன், ஆடிஷன் பண்ணும்போது ஓகே தப்பா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. மெயின் விஷயம் அவன் பண்ணுறது இரிட்டேட் ஆகக்கூடாது, ஆடியன்ஸ்க்கு இரிட்டேட் ஆகிடக்கூடாது, அவன் ரொம்ப லைக்கபுளாக இருந்தது அவன் பண்ணுறது. அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட் ஆடிஷன் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு பண்ணி பார்க்கலான் போது ஓகே கரெக்டாக எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அவன் மேலே. அதுக்கப்புறம் ஆனால் ப்ரொடியூசர் சைடில் வேற ஒருத்தங்களுக்கும் அவன் மேலே கான்ஃபிடென்ஸே இல்லை, இப்படி இது தாங்க மாட்டாப்புல ஐஸ்வர்யாவுக்கு ஆப்போசிட்டா கரெக்டா இருக்காது, நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இல்லை
கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு காஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த பையன் சூப்பராக பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் க்ரியேட் ஆச்சு. ஓகே, இப்போ இந்த திட்டம் ரெண்டு மூவி பார்த்துட்டு ஒரு டீம் வர்றாங்க உங்ககிட்ட வந்து, நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு பயோபிக் பண்ணுங்க அப்படின்னா யாரோட லைஃபை பயோபிக் பண்ணுவீங்க? ஓகே, ஆக்சுவலி இப்போ நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த ஃபீமேல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஆமாம், தீயணைப்பு துறையில் முதல் ஃபீமேல் ஃபயர் ஃபைட்டராக ஆன வீடியோ பார்த்தேன், யூடியூப்ல தான் பார்த்தேன். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது, ஏன்னா அது ரொம்ப ஒரு ஃபிசிக்கலி டிமாண்டிங்கான ஒரு ஜாப்ல, ஆண்களுக்கே கஷ்டமா இருக்கிற ஒரு துறையில, அதுவும் அவ்வளோ வருஷங்களா வெறும் ஆண்கள் மட்டும் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு துறையில 2001லயும் என்னமோதான் ஒருத்தங்க முதல் ஃபீமேல் ஃபயர் ஃபைட்டரா ஆகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, அப்போ அவங்களுக்கு முதல்ல அந்த தாட் எப்படி வந்திருக்கும், அவங்க ஆன உடனே கூட இருக்கிறவங்கலாம் முதல்ல என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல்ல பார்த்துருப்பாங்க. அதை தாண்டி அவங்க நடந்த சம்பவங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது சூப்பர்ல, இதை வச்சு ஒன்று ஒரு மாசா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ணா செம்மையா இருக்கும்ல அப்படின்ற ஒரு ஃபீல் கிரியேட் ஆச்சு. ஸோ அதுதான் ஐடியாவா இருக்கு, ப்ராசஸிங்ல இருக்கு. ஓகே சார், சரி இப்போ நம்ம வளைச்சு வளைச்சு சுற்றி சுற்றி உங்களோட திட்டம் ரெண்டு பேசினாலும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சிக்ஸர் அடிச்சிருக்கிறீங்க, யூ ஆர் ஷேம்ஃபுல்லி. அந்த விஷயம் எப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பல விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் இன்னும் சொசைட்டியில் இருக்குது இப்படிங்கிற விஷயங்களை அந்த லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட்டு ஓப்பன் ஆகி காட்டியிருப்பீங்க. நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்குள்ளே மைண்டில் இருக்கும், நீங்கள் ஹியூமராக நினச்சி பண்ணுற விஷயங்களோ லவ்வாக நினச்சி பண்ணுற விஷயங்களோ ஒரு சோசியல் அவேர்னஸ் உள்ள விஷயத்தை கை வச்சிருக்கிறீங்க. ஸோ இந்த ஐடியாஸ் அங்கே ஸ்டார்ட் ஆன விதம் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பத்தி? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தேன். ஓகே, ஏண்டா தலையில நேர்க்கலன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அந்த படம் வந்து நான் அறியா வயசுல பண்ண ஒரு தெரியாத தப்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த படத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து நான் கதை சொல்லுவேன், கதை சூப்பராக இருக்குது, கதை சூப்பராக இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் கதை சூப்பர் அப்படின்வாங்க. என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்வாங்க, வேறு வழியெல்லாம் அந்த படம் பேரை சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா, சரி சொல்கிறேன்ப்பா அப்படின்வாங்க. ஸோ என்னோட விசிட்டிங் கார்டு வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க அதுதான் அப்படின்றதுனால எனக்கு அடுத்த படம் கிடைக்காம போயிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் கதை சூப்பராக இருக்கும், ஹீரோ ஹீரோக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி கதை சூப்பராக இருக்கும், ஆனால் நடக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம ஐடென்டிட்டி தான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்போ இதை மாற்றவே முடியல, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, சரி அப்போது ஒரு பயங்கர பேசப்படக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், அப்போ அதை நம்ம ஐடென்டிட்டியை மாற்றோம். அப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா யுவர் ஷேம் ஃபிலி ஒன் பண்ணது, ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க அந்த ஐடியாவை வச்சு பண்ணது, அது ஓரளவு ஒன்று கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் யுவர் ஷேம் ஃபிலி டூ பண்ணது, அது பிளாஸ்ட், அது கிட்டத்தட்ட 6 நாள் 7 நாள்லேயே 8 மில்லியன் வியூஸ், இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணி, பெரிய பெரிய ஆட்கள்லாம் ட்வீட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அப்போதான் ஐஸ்வர்யா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணும்போது தான் அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொல்லி அப்படி சொன்ன கதை தான் திட்டம் ரெண்டு. ஸோ என்னோட முகவரியை மாற்றணுன்றதுக்காக பிளான் பண்ணி பண்ண ரெண்டு குறும்ப படங்கள் தான் யுவர் ஷேம் ஃபிலி ஒன்னும் டூவும். அது பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக நடந்தது வந்து ஒரு ஒரு அதிசயம் தான். அது திரும்ப என்னாலே அதை பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, ஆனால் அது ஏதோ யூனிவர்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே சார், அதாவது சில விஷயங்கள் இதன் மூலமாக இது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அது அந்த ஆதி மூலம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சி அதை கடந்துடலாம். நீங்கள் பேசும்போதே கேட்குறவங்களுக்கும் சரி, தெள்ள தெளிவான ஒரு இயக்குனர் இயக்குனரோட பார்வையில் அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு அப்படின்னு இருக்கும். பட் எங்களுக்கு ஒரு ஆர்ஜேவா என்ன ஷாக் அப்படின்னா, நீங்கள் ஆர்ஜேவாகவும் இருந்திருக்கிறீங்க, விஜேவாகவும் இருந்திருக்கிறீங்க. எல்லாருமே ஒரு டைமில் ஒரு விஷயத்துக்குள்ளே தான் தன்னோட நாலேஜ் எல்லாமே கொண்டு போக முடியும். நிறைய ஜெயிச்சவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, 30 இயர்ஸ் பிஃபோரில் நீ என்ன ஒரு லைஃப்பில் இருக்கிறியோ அதுலேருந்து ஒன்று தான் வந்து ஆஃப்டர் 30க்கு மேலே நீ கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக டைரக்டர் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துருக்கிறீங்க. நீங்கள் நினச்சிருந்தா ஆர்ஜேவாவே காலத்தை கொண்டு போயிருந்துருக்கலாம், விஜேவாவே காலத்தை கொண்டு போயிருக்கலாம், அதுக்கும் ஃபேஸ் வேல்யூ ரீச் எக்கனாமிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது டைரக்டர் ஆகிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த உள்ளுணர்வு சொன்னது உந்தி தள்ளுனதுன்ட்டுன்னு அந்த விஷயம் எப்படி? அதுதான் எனக்கு ஆர்ஜேவாக இருக்கும் போதும் சரி விஜயவாக இருக்கும் போதும் சரி, எனக்கு பயங்கர நைட்டு தூங்கும் போது சூப்பராக ஒன்று பண்ணிருக்கோம் அப்படின்ற ஃபீல்லாம் எனக்கு இல்லை. பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கோம், த பெஸ்ட்டாக நம்பர் ஒன்னாக இருக்குமா சிவகார்த்திகேயன் எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன், விஜயவா நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் நம்பர் ஒன்னாக இல்லை நம்பர் ஒன்னோ இல்லையோ தனியாக தெரியணும் அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் தான். ஸோ எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு விஜயவாக இருக்கும்போது சரி ஆர்ஜேவாக இருக்கும்போது சரி, அதை தாண்டி வந்து இந்த எனக்கு போலியாக புகழ வராது, அதனால அது வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதை தாண்டி இயக்குனராக வந்து இல்லை ஒரு ரைட்டர் இயக்குனராக வந்து கண்டிப்பாக
நான் தனியாக தெரிவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாகவே இருந்தது, இப்போவும் இருக்குது. நான் ஆக்சுவலி அப்போ அந்த டைமில் 2017 எல்லாத்தையும் விட்டேன், வேலை விஜயார்ஜி எல்லாத்தையும் விட்டேன், கிட்டத்தட்ட மாதம் 1.5 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில், எல்லாத்தையும் விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பைசா கிடையாது, டீசல் போட காசு இருக்காது, பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம், தள்ளுவண்டி கடையில் கூட சாப்பிட முடியாத சிச்சுவேஷன்லாம் இருந்திருக்கு. ஆனால் ஓகே, சந்தோஷமாக இருந்தேன், நான் எனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாசிட்டிவாக படத்தோட வேலைகள் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கேன், இப்போ வரைக்கும் மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்கல, ஆனால் இப்போ வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு பிடிச்சது நடக்குதில்லை, இப்போ நான் தூங்கும்போது நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குறேன், பிடிச்சதை ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுதான் ஒரு பயங்கர ட்ரைவிங் புஷ். ஸோ அதுதான் சார், இந்த திட்டம் 2 படத்துக்கான ஒர்க்கில் வந்து நம்ம மியூசிக் பற்றி கேட்டிருந்தோம். பட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த திருப்பங்கள் நிறைந்த படங்கள் அப்படின்னாலே அங்கே இருக்கிற சினிமோட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் ரொம்ப முக்கியம். அவங்கள்ட்ட உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் ஸ்டோரியை நரேட் பண்ணும்போது அவங்க உள்வாங்கினா மட்டுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்தந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சரியாக நடந்திருக்கும், ஆடியன்ஸ்க்கும் கன்வே பண்ண முடியும் உங்களுக்கான அந்த விஷயத்த. ஸோ சினிமோட்டோகிராஃபர் எடிட்டர் இவங்களை பற்றி சொல்லுங்கள். படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் சினிமோட்டோகிராஃபர் கோகுல் பினாய். படம் ஆரம்பிப்பதை அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இப்போ கிட்டத்தட்ட ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி, பயங்கர க்ளோஸு, ரொம்ப சைலண்ட்டு. அவர் பேசுறது வந்து பக்கத்தில் போய் காதுகிட்ட, அவர் வாய்க்கிட்ட காது வச்சா கூட கேட்காது, அவ்வளோ சைலண்ட்டாக தான் பேசுவார். ஸ்பாட் மைக் யூஸ் பண்ண மாட்டார், ஃபுல்லாக வாக்கி தான். யார் கேமராமேனே எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு பயங்கர சைலண்ட்டான ஒரு ஆள். ஒர்க்கில் வந்து பயங்கரம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணுவார், பயங்கர ஃபாஸ்ட்டு, அட் த சேம் டைம் பயங்கர சென்சிபிள். ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் கோகுல் பினாய். அவர் பண்ண லைட்டிங்கு, நான் முன்னாடியே அந்த எப்படி இருக்க போது, மூடாக எப்படி இருக்க போதுன்னெலாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. த பாடின்னு ஒரு ஸ்பானிஷ் படம் இருக்குது, அதோட ஒரு டோன் அது காமிச்சு இந்த இந்த ஃபீலில் தான் எனக்கு வேணும் ஃபுல் படம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி, ஃப்ளாஷ்பேக் மட்டும் வேறு டோன் போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி, ஆல்மோஸ்ட் அந்த டோன் தான் ஃபுல்லாக ஒரு கலர் பேலட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டோனை அப்படியே ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் அதை சூப்பராக கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து கோகுல் பினாய். எடிட்டர் ஓகே, அவர் வந்து ஒரு ஹவுஸ் ஓனர், குற்றம் கெடுதல் இந்த மாதிரி அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸ்க்கெலாம் அவர் தான் எடிட்டர். ஸோ அவர் தான் அவங்க படத்துக்கும் எடிட் பண்ணார். ஸோ அவரும் ஒரு பலம் தான். இந்த படம் நீங்கள் பண்ணிட்டீங்க, வீட்டில் என்ன தான் பெரிய அங்கீகாரங்கள் வெளியிலேருந்து பாராட்டுகள் கிடைச்சாலும் வீட்டில் எப்படி இருந்துச்சு, என்ன சொன்னாங்க இயக்குனராக அவங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம்? வீட்டில் வந்து நான் படம் ரிலீஸ் ஆகும்போதப்பா இருந்துட்டாங்க, ரிலீஸ்க்கு ஒரு 1.5 மாதம் முன்னாடி போஸ்ட் காம்ப்ளிகேஷனில் இருந்துட்டாரு. எடிட்டடு பார்த்தாங்களா மூவி? நல்ல வேலை, அது எப்படி அது நடந்ததுன்னே எனக்கு தெரில, ஏன்னா நான் ஃபைனல் அவுட் கிடையாது, அது ஃபைனல் மிக்ஸிங்க்கு முன்னாடி இருந்த ஒரு வெர்ஷன், மியூசிக்கெல்லாம் இருந்தது, டிஐ பண்ணல நினைக்கிறேன். அந்த வெர்ஷன் வீட்டில் அப்போ லாக்டவுன் தான், அந்த செகண்ட் லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டேன் இந்த 10 மே அப்புறம். அந்த டைம் வீட்டில் இருந்தபோது அப்பா வந்து பாருங்க, முன்னாடியே 2 வாட்டி பாருங்கன்னு சொன்னேன், அவர் இல்லை ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இப்போது நான் வீட்டில் இருக்கும்போது பாருங்கன்றேன், அவர் பார்க்கல, நான் கோச்சுக்கிட்டேன், அவர் பார்க்கல அப்படின்ட்டு கோச்சுக்கிட்டேன். அப்போ அம்மா ஏன் அவன் பாருங்கன்னு சொல்கிறான், அதை இல்லை டி சரி சரி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து இது பண்ணுறாரு. நான் லேப்டாப்பில் தனியாக அவரை ரூம் வச்சு ஃபுல் படம் பார்த்துட்டேன், பார்த்துட்டு அவருக்கு பயங்கர ஹாப்பி, ரொம்ப பெருமையாக அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட அம்மாக்கிட்டலாம் பேசியிருக்காரு. அம்மா பார்க்கல, அப்போ அப்பா மட்டும் தான், அது ஏன் அப்பாவுக்கு மட்டும் நான் காமிச்சேன் அப்படின்றது எனக்கு தெரில, ஏன் அவர் மட்டும் பார்த்தாருன்றது எனக்கு தெரில. ஆனால் இன்கேஸ் அவர் பார்க்கல அப்படின்னா எனக்கு அது ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ அவர் பார்த்துட்டாருன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அம்மா பார்த்தாங்க, அம்மாக்கு அப்போ எந்த அளவுக்கு அது பிடிச்சது என்னன்றது எனக்கு தெரில. ஸோ அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்படி இப்படி ஒரு கதை அப்படி யோசிச்சான் இப்படிலாம் இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீலில் நான் பேசினாரு. அம்மாவுக்கும் ஓகே தான், அம்மா பயங்கரமாக அப்படிலாம் ரியாக்ட் பண்ணல, அப்பா பயங்கர ஹாப்பி, அவர் பார்த்துட்டாருன்றதே எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் தான். நீங்கள் ஆர்ஜே விஜய் அந்த காலத்துலேயே அப்பாவுக்கும் உங்களுக்குமான உரையாடல் அதிகமாக இருந்திருக்கும், ஏன்னா கலைத்துறையை தேர்வு செய்கிறப்போ நீ உன்னோட எதிர்காலம் என்னப்பா அப்படிங்கிறது எல்லா தந்தையுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். உங்கள் தந்தையிட்டேருந்து உங்களுக்குள்ளே வந்த குணங்கள் நீங்களே அறியாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்துன்னு நிறைய மகன்களுக்கு இருக்கும், நீங்கள் உணர்ற விஷயங்கள் தந்தையிட்ட இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே தான் நம்மளோட வெற்றிகளாக இருந்திருக்கு அப்படின்னு. மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பங்க்சுவாலிட்டி. ஓகே, அவர் வந்து 2 மணிக்கு ஒரு இடத்துக்கு போனவன் 1 மணிக்கெலாம் கூட்டு போய் உட்காரச்சுவார், 1 மணிக்கெலாம் இல்லை 12 மணிக்கெலாம் கூட்டு போய் உட்காரச்சுவார். நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன் அந்த டைம், அந்த டைம்ல வந்து 3 மணிக்கு ப்ராக்டிஸ்க்கு போனோம்னா 1.5 மணிக்கெலாம் கூட்டு போய் உட்கார். இல்லை எனக்கு எத்தனை ஃபீல்டில் நீங்கள் கை வச்சிருக்கீங்கிறதே தனியாக ஒரு ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறேன், கிரிக்கெட்டராகவும் இருந்திருக்கீங்க. ஓகே, ஸோ அதான் அப்போ அந்த பங்க்சுவாலிட்டி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான். ஸோ இதுதான் அவர் சொல்லுவார், ஒரு இடத்துக்கு நீ போற அப்படின்னா அங்கே சீக்கிரம் போறதுல தப்பே இல்லை, நீ போயிட்டு அங்கே ரிலாக்ஸ்டா டீ குடிச்சிட்டோ இல்லை இது பண்ணிட்டோ அங்கே நீ ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்,
ஆனால் நீ லேட்டாக போகிறன்னு போது அது உனக்கு பயங்கர டென்ஷன், ப்ரெஷர், பண்ணதே பண்ணாத, அது எனக்கு மிகப்பெரிய ஒரு லெசன். ஸோ எப்பயுமே பங்க்சுவாலிட்டியாக ஒரு மீட்டிங் எனக்கு 5 மணிக்கு இருக்குன்னா நான் 4:30 அங்கே போயிடுவேன், 4:45 போயிடுவேன், போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறது. ஸோ இது அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அதை தாண்டி நிறைய இருக்குது, ஒரு சொல்லிக்கிட்டே போகலாம்ல. இப்போ ஆர்ஜேவாவும் விஜேவாவும் நீங்கள் இருக்கும்போது அந்த விஷயங்களை உள்வாங்கின விதம்னு ஒன்று இருக்கும். இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு டைரக்டருங்கும்போது ஒரு வைடு டெலி நார்மல் இதெல்லாம் கேமராமேன்கிட்ட கன்வே பண்ணுறதும் வாங்குறதுமே நிறைய ஏடிஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஏடியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட வயதுலேயே குறிப்பிட்ட காலத்துலேயே அடுத்தடுத்த விஷயங்களை லேர்ன் பண்ணி உள் அப்சர்வ் பண்ணிடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த குவிக்லி அப்சர்வர் அந்த மாதிரி விஷயம் எப்படி அதை உள்வாங்கிக்கிட்டு அந்த களத்தை உள் வாங்கிட்டு அதில் ப்ராஜெக்ட் அவுட் கொடுத்துடுறீங்க? இல்லை கொஞ்சம் குவிக் லேர்னர் தான். ஸ்கூல்லேயே வந்து நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி தான் படிப்போம், பட் படித்தோன்னே மைண்டில் இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறது தான். ஒரு கதை காலைல எழுத ஆரம்பிச்சு நைட்டுக்குள்ளே 55 பேஜ் எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் என்னென்னா நீங்கள் பைத்தியமா அப்படிலாம் கேட்டாங்க டீம் தான். ஸோ ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா அதை பைத்தியகார்த்தனமா பண்ணுறது. ஸோ அது குவிக் லேர்னர் தான். அதை தாண்டி அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போதே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும்ல. நான் முதல் கனவேனு ஃபஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், 2014 பண்ணேன். அப்புறம் யாஷம் ஒரு படம் 2 கணக்கில் பண்ணேன். அதுக்கப்புறம் யாஷம்ப்ளே 1 பண்ணேன், 2 பண்ணேன். அந்த கிராஃப்லேயே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும்ல. முதல் படத்தில் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்கிற எந்த விஷயங்களும் எனக்கு பெருசாக தெரியாது. இப்போ நான் லென்ஸ் முதல் கொண்டு 24:16:50 ஜூமா சொல்லுவேன், லைட்டிங்கும் ஓரளவு சொல்லுவேன். ஸோ அது நீங்கள் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வர விஷயங்கள் தான். இந்த பயணத்தில் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் நன்றி கூற விரும்புகிறவங்க. அண்டு அப்பா பற்றி நீங்கள் சொல்லும்போது எமோஷனல் ஆனீங்க. அந்த உங்களோட ரைஸ் அண்ட் ஃபால் வாய்ஸ் லெவலே வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டாக போனதை உணர முடிஞ்சு. ஒரு மகனா தந்தைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு நீங்க சொல்ற விரும்புகிற விஷயம் உங்க அனுபவத்தின் மூலமா? மகனா தந்தைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது. நான் பெருசா டைம்லாம் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த லாக்டவுன் தான். 2020 லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த மார்ச்ல இருந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் கண்டினியூஸாக 10 நாள் நான் வீட்டில் இருந்தது கிடையாது, 15 வருஷமாக. ஸோ அந்த லாக்டவுனில் அவ்வளோ நல்ல விஷயம் வந்து அதுதான். அது இல்லை அப்படின்னா நான் வாழ்க்கை பூரா குற்ற உணர்ச்சியிலேயே செத்துருப்பேன். அது ஒரு ரொம்ப சந்தோஷம். யாரும் ஃபிலி 2.5 ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த லாக்டவுனில் பண்ணோம். அப்பா தான் அது கேமராவே பண்ணார். அதெல்லாம் பயங்கர கேமரா அவருக்கு எப்படி பண்ணணும்லாம் தெரியாது. நான் தான் பிடிச்சிட்டு, ஏன்னா நான் வீட்டில் 3 பேர் தான் இருக்கும். நான் நடிக்கிறேன், சௌந்தர்யா நடிக்கிறேன். சௌந்தர்யா வீட்டில் அவங்க அக்கா எடுக்கிறாங்க, இங்கே அப்பா எடுக்கிறாரு. ஸோ அவரை வச்சு எடுக்க வச்சு அதெல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. யாரும் ஃபிலி 2.5 நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்ன ஆகும்? அதோட கதை வந்து கொரோனா வந்து வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகிட்டே இருக்குது. 2035 நம்ம கதை நடக்கிறதா காமிச்சிருப்போம். அப்போவும் லாக்டவுனில் தான், உலகமே லாக்டவுனில் தான் இருக்குது, வைரஸ் மியூட்டேட் ஆகிட்டே இருக்குது, புது புது வேரியன்ட் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ வீட்டில் ஒவ்வொருத்தன் பைத்தியம் படித்த மாதிரி காலேருந்து வீட்டில் தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புரியும், பயங்கர இப்படி ஆயிருமோ உலகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் லாக்டவுன் மேல வந்தபோது அப்பா சொல்கிறாரு என்கிட்ட, சூப்பர் ராஜா, ராஜா தான் கொடுக்காருன்னு, சூப்பர் ராஜா நீ எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ன, இல்லைப்பா அது சும்மா யோசிச்சு எடுத்து தானப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, ஆனால் அது இப்போ அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு, நீ சொல்கிற மாதிரி தான் திரும்ப நடக்குது, அது அப்போவே யோசிச்சு எடுத்து பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்ன்றது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பசங்க கிட்ட சொல்லிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் அது வாழ்க்கை ஃபுல்லாக அது உறுத்தலாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆர்ஜே விஜே டிரெக்டர் விக்னேஷ் கார்த்திக் இந்த பயணத்தில் தன்னோடு இருந்து உங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமான கொஞ்சம் சேர்ந்தவர் அவர் யார் அப்படின்னா, நான் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஜப்பானுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஷோ பண்ண போகும்போது அவர் வீட்டில் தான் தங்கியிருக்கோம். பயங்கர சூப்பரான ஒரு பர்சன் அவர். அப்போ அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது, நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது. அன்றைக்கி நைட்டு பார்ட்டிலாம் நடக்குது, நான் இன்றைக்கி சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறேன், யாரா இவன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே கோவமும், அடுத்த நாள் எல்லாருமே இருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு கோவம் அந்த ஃபீல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டாண்டிங் ஒவேஷன். ஸோ அப்போ எனக்கு ஒரு பேமெண்ட் பேசியிருந்தாங்க, இவருக்கும் பேமெண்ட் கொஞ்சம் சம்மந்தம் கிடையாது. ஸோ இவர் மட்டும் என்னை தனியாக கூப்பிட்டு பேசின பேமெண்ட் விட டபுள் மடங்கு எனக்கு அவருக்கு கொடுக்குறாரு தனியாக. ஓகே சார், இல்லை சார் அதான் வேணாம் சார் அப்படின்றேன். இல்லை இல்லை வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப நான் நினைக்கவே இல்லை, உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், இப்படிலாம் பண்ணுவேன் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், முதல் கிழமை ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் தேடுறேன்
கிடைக்கவே இல்லை. ரெண்டு மூணு பேர் கிட்டலாம் ஏமாந்தேன் பயங்கரமாக, ஏமாந்த விஷயங்கள்லாம், அது ஒரு பயங்கர காமெடி, பெரிய கதை அதெல்லாம். அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆளுக்கு 10,000 ரூபாய் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு ஒரு 1,00,000 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இல்லைடா, இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம், நான் ட்ரை பண்ணுறேன், செட் ஆகுதுன்னா அப்புறம் நீங்கள் தாங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றேன். இந்த ஒரு வாரத்தில் எனக்கு இவர் ஞாபகம் வராது, நான் திரும்ப கால் பண்ணுறேன், இந்த மாதிரி சார் ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா, எவ்வளோ ஆகும் விக்னேஷ்? 2,00,000 கிட்ட ஆகும் சார் அப்படின்றேன். சரி ஓகே, நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு வச்சுட்டாரு. வச்சுட்டு 2-3 லட்சம் காலே வரல, ஒரு வாரம் கிட்டாச்சு கால் வரல. சரி ஓகே, வரும் அப்படி தான் நம்ம மறுபடியும் அடுத்த ஃப்ரெண்டுக்கு போகலாம் அப்படின் போது திடீர்னு கால் வருதா இருக்குது அவர்கிட்ட இருந்து. அட்டன்னா, விக்னேஷ் நான் ஒரு நம்பர் கொடுக்குற நோட் பண்ணிக்கோ, ஒரு கால் பண்ணு, 1,00,000 வாங்கிக்கோ, பேலன்ஸ் 1,00,000 இது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னா. சார் நீ இன்னும் கதை கூட கேட்குறீங்க சார் அப்படின்னா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், இதனால உங்கள் லைஃப்பில் உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா, விக்னேஷ் கார்த்திக் லைஃப்பில் ஒரு நல்லது நடக்குதுன்னா அது காரணம் இதை பண்ணுறேன் அப்படின்னாரு. இப்போ வரைக்கும் நீங்கள் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ் யூடியூப்பில் இருக்கிற என்னோடய 7 ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், திட்டம் 2 இருக்கும், ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குந்தி சார் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் எத்தனை படங்கள் பண்ணாலும் கடைசி வரைக்கும் என்னோடய படத்தோட ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குந்தி சார் தான் இருக்கும். ஸோ அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி. அதை தாண்டி என்னோடய இந்த ட்ராவலில் என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என் லைஃபே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரு 10-12 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 10 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அமையறதெல்லாம் வந்து அது மிகப்பெரிய வரம். அது அந்த வகையில் நான் பணக்காரன் அப்படின்னு காசு வச்சுலாம் சொல்லிக்க மாட்டேன், என்னோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் சொல்லிப்பேன். அவனுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ஏன்னா அந்த ஜேர்னியில் என் கூட இப்போ வரைக்குமே என்னை வந்து தலையில் தட்டி நீ இன்னும் அது நமக்கு எப்பயுமே வரக்கூடாதுன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்படிலாம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அவனுங்க தான், எப்பவுமே வெறும் நெகட்டிவ் தான் சொல்லுவானுங்க, சூப்பராக இருக்கணும்னு வாயில் வரவே வராது, மொக்கையாக இருக்கு அதான் சொல்லுவாங்க, வெறும் குறையாக தான் சொல்லுவானுங்க. ஸோ அதுக்கு அவங்க தேவையில்லை. ஸோ அவனுங்க தான் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய நன்றி சொல்லக்கூடிய ஆட்கள் என் அம்மா அம்மாக்கும். சூப்பர் சார். அதாவது ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்பீட்ல ஒரு இன்டர்வியூ போகுமா அப்படின்னா போகும் அப்படிங்கிறதுக்கு நிஜ சாட்சியம் வந்து நீங்க தான், உங்க குரல் தான். அவ்வளோ ஸ்பீடா வந்து சூப்பரா விஷயங்களை தெளிவா சொல்லியிருந்தீங்க. உங்களோட டைரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்ஜே டிராவல், விஜே ஜப்பான்ல ஹோஸ்ட் பண்ணது, பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. குறுகிய நேரத்தில் நிலையத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் பெரிய வெற்றி அடைய அகில இந்திய வானொலி சார்பா வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் உங்களோட இந்த இன்டர்வியூ ரொம்ப செயற்கையா அப்படிலாம் இயல்பா ரொம்ப நேச்சுரலா ரொம்ப அழகா கொண்டு போனேன். தமிழ் உச்சரிப்பு எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. ஸோ தேங்க்யூ. எஃப்எம் ரெயின்போக்கு ரொம்ப நன்றி, என் கேட்டுட்டு இருந்த லிசனர்ஸ்க்கு ரொம்ப நன்றி.